கோவை சாய்பாபா காலனி பகுதியில் சாலை மீது புதிய சாலை போடுவதால் வீடுகள் சாலை மட்டத்திலிருந்து இறங்கி மழைநீர் தேங்குவதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை சாய்பாபா காலனி பன்னிரெண்டாவது வார்டு சின்னம்மாள் வீதியில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே உள்ள சாலையை தோண்டாமல் சாலை மீது மீண்டும் சாலை போடுவதாக கூறி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்று அப்பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெறும் இடத்திற்கு சென்ற அப்பகுதி மக்கள் பணிகளை நிறுத்தக் கோரியும் தார் சாலையை முறையாக அமைக்க கோரியும் சாலையில் அமர்ந்து திடீர் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் துணை மேயர் வெங்கடாசலம் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்த பகுதியில் சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்திருந்தோம் அதன்படியே பல இடங்களிலும் சாலை அமைக்கப்பட்டுள்ளது தற்போது சின்னம்மாள் வீதி பகுதியில் தார் சாலை போடப்பட்டு வருகின்றது ஆனால் முன்னதாக இருந்த சேதமடைந்த பழைய சாலைகளை தோன்றி அகற்றி புதிய சாலை போடாமல் பழைய சாலையின் மீதே தாரையுற்றி புதிய சாலை அமைக்கின்றனர் இதனால் சாலை மேடாகிறது சாலையோரம் உள்ள வீடுகளின் மட்டத்திற்கு மேல் சாலை அமைக்கிறது மழைக்காலங்களில் வீடுகள் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த சாலையையும் அதே போல மாநகராட்சி அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இதனை இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பதாகவும் எனவே சாலையை முறையாக தோண்டி அதன் பின்னர் தற்போது இருக்கின்ற அதே அளவில் அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பழைய சாலையை தோண்டி அகற்றிய பின்னரே புதிய சாலை போடப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் சாய்பாபா காலனி பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு காணப்பட்டது அதிகாரிகள் இங்கே வந்து இந்த மேல் கொண்டு பிக்கிங் செய்துதான் இந்த சாலையை போடுவோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தால் நாங்கள் சென்று விடுகிறோம் இல்லை என்றால் மூன்று நாட்கள் ஆனாலும் உண்ண உணவில்லாமல் இங்கே நாங்கள் இருப்போம்